கீழே விழுந்து விட்டால் அவளவா பக்தி உள்ளவன் என்று அந்த பெண்ணும் எடுத்து காட்டி மூன்று பால் தீபநாமத்தில் கண்டும் பேசாமல் இருப்பதாலே உங்களுடைய செவிகள் என்னை காலாமல் போய்விட்டதா என்று இந்த பெண்கள் குறிப்பிடுகிறார்கள். மற்றொரு பெண்ணை பற்றி சுட்டிக் கொண்டிருந்த போதும் அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு உள்ளே போயெல்லாம் தெய்வ நாமங்களை இவர்கள் சொல்லவில்லை. வீட்டிலே தெய்வத்தினுடைய நாமத்தை, சிவனுடைய பெருமையை, மாதேவனுடைய வார் கடல்களை, எல்லாம் வல்ல சிவத்தரம் பொருளின் பெருமைகளை இவர்கள் பாடிக்கொண்டு வந்தார்கள். அவ்வளவுதான். அந்த பாடல் ஓசி வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற பெண்ணினுடைய காதலை விடுத்தவுடன் அவள் படுக்கையில இருந்து கீழே விழுந்து மயக்கமிட்டு விட்டால் தெய்வத்தினுடைய நாமத்தை கேட்டதனுடைய விளைவாக மாதேவன் வார் கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தும் போய்வாய் கேட்டதுமே பின்போ என்னும் மெய்மறந்து போதார் அவனுக்கு மேல் நின்று குறைந்து இங்கே தேவையும் ஆகால் கடந்தா என்றே இருந்தேன். அந்த வீட்டுக்குள்ளேயே போகவில்லை. மாதேவன் வார் கடல்கள் பிந்தி வாய் போகின்ற காலத்திலும் நாங்கள் சாதிக்கொண்டு போறோம். அவ்வளவுதான். அதை கேட்டு அவள் விண்ணின் உண்மை மறந்து படுக்கையிலிருந்து கீழே விழுந்து என்ன ஆயிற்றோ என்று எல்லோரும் என்ன கோடி நெருக்கி அவள் வந்து விட்டாள். ஏதேனும் மகால் கடந்தால் என்ன என்ன அப்படி இருக்கிற போது ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பிலும் கோடியாக வழங்கக்கூடிய சிவப்புறம் பொருளினுடைய பெருமையும் என் பாட கேட்டேன் என்று அகன்ற வெளிகளினுடைய பெண்ணே என்ன கண்ணி சொல்லிக் கொண்டு இருக்கிறாயா? அல்லது நாங்கள் சொன்ன சொற்கள் உங்களுடைய காதுகளில் வரவில்லையா? பால் தொடர்ந்த மாதிரி வளருடையோ வன்சதியோ என்பதுதான் என்று இந்த பெண்கள் கேட்கிறார்கள். அகந்த கற்களை உடைய வந்தவள் பால் தொடக்கம் என்றால் முடிவுகளமாக கண்டிப்பு அந்தப்பட்ட கண்ணை உடையை சொல்லிக் கொண்டு இருக்கிறாயா? இல்லாவிட்டால் தெய்வநாமத்தை கேட்டும் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இருப்பதால் உன்னுடைய செவி காலாமை செவியோ வெண் செவியோ நீ செவிதான் என்று கூறுகிறார். ஓம் சரவணா.